ஐம்புலன்களின் இயல்பை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் மண்ணு தான் காரணம் மண்ணு தான் அதுக்கு பல தத்துவங்களும் சேர்ந்து பூதங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஓசை ஓசை காற்று செவிக்கு காரணம் நாற்றம் மூக்கு காரணம் கந்தம் சொல்லுவான் சத்த பரிச ரூப ரச கந்தம் சொல்லுவான் அப்போ பஞ்சேந்திரியங்கள் அதோடைய இயல்பு ஐம்புலனுடைய இயல்பு இதுக்கு காரணம் ஒவ்வொரு பூதத்தும் ஒளிக்கு காரணம் வெளிச்சத்துக்கு காரணம் சூரியன் ஓசைக்கு காரணம் செவி சுவைக்கு காரணம் நாவு அதே சமயத்திற்கு அதே கந்தம் தான் மூக்குக்கும் ஆக இதெல்லாம் மண்ணின் கூறு தான் இந்த உடம்பு பரிச உணர்வு உடம்பு பரிச உணர்வுன்னு சொல்லுவோம் இத்தனை தத்துவங்களையும் எவன் தெரிந்து கொண்டானோ அவன் தான் உலகமே இருக்கின்றான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமின்றின் ஐந்தின் வகை தீவான் கட்டே உலகம் அவனுடைய கட்டேனா கண்ணே அவனுடைய அவன் இடத்தானே அந்த இப்போ இது இருக்குது அவன் தான் உலகம் இருக்குன்னா உலகத்தை நன்கு அறிந்த அவன் பிருத்திவாகிய மண் கூறு தெரியும் அப்புவாகிய இது தண்ணி கூறு தெரியும் தேவி ஆகிய சூரியன் கூறு தெரியும் வாயுவாகிய காற்றின் கூறு தெரியும் ஆகாயமாகிய அறிவுன் கூறு தெரியும் இந்த பஞ்சபூதங்களும் எல்லாம் தெரிந்திருப்பவன் அவன் தான் இந்த உலகம் இருக்குன்னார் பெரிய விஷயம் சுருக்கி சொல்கிறேன் அடுத்து எட்டாவது பாடல் நிறைமொழி மாந்தர் பெருமை நிறைமொழி எதுன்னா அந்த மொழியில் கசடு இருக்காது கசடே இருக்காது உண்மை பொருள் அறிந்தவன் இல்லையா உண்மை பொருள் அறிந்தவன் சொன்னால் அது தப்பு இருக்குமா எப்படி அவனுக்கு மட்டும் நிறைய மொழி வந்ததுன்னா தேகம் விகாரம் அற்றுவிட்டது காம தேகம் அற்றுவிட்டது காம தேகத்தில் என்னையா உணர்வு இருக்குன்னா தடுமாட்டம் இருக்கும் பெரிய பெரிய மேதன்னு சொல்லுவான் முன்னுக்கு முன்னு மரணா பேசுவான் ஏன் இந்த உணர்வு அவனுக்கு அறிவு வரவில்லைன்னா தேக கசடு தாய் தந்தையில் அடுத்த தேகத்தினுடைய யோக்கியதை அது தன்மை அதுதான் அதை சிந்திக்க விடாது உன்னை நீ என்னதான் அறிவு இருந்தாலும் சரி அப்படியே வலிச்சு வலிச்சு அறிவை ஊத்துனாலும் சரி அது ஊத்துனாலும் அதில் குறை இருந்துக்கிட்டே இருக்கும் மாசற்ற தேகம் மாசற்ற கொள்கை அவையே சொன்னார் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டும் உடம்பு அப்படி இருந்தால் உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பிலே உத்தமனை காணுகின்ற மக்கள் அது அவன் சொல்கிறான் குற்றமற்ற இதயம் குற்றமற்ற உடம்பு குற்றமற்ற இதயம் குற்றமற்ற சொல் பேச்சுக்கு இடம் உண்டா அதை மாற்றவோ மறுபரிசம் செய்வதுக்கு இந்த உலகத்து ஒரு வேலுக்கு உரிமை இருக்காருண்ணா ஏன்னா வள்ளுவன் சொல்ல மாற்றவோ மறுபரிசம் செய்வதற்கோ இது தப்புன்னு சொல்வது 1000 ஆண்டுகளுக்கு வரலும் 1000 ஆண்டுகளாகவே இல்லை எந்த பயலும் பிறக்கவில்லை யாரும் பிறக்கவில்லை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க